சிம்மராசி என்பர்களே, சில நேரங்கள் நம்மக்கிட்ட நல்லா பேசுவாள், ஆனால் பகைமையாக செயல்படுவாள். சில நேரம் பார்த்துட்டா பகைத்திருப்பா, அவள் தான் உண்மையாக இருந்துருப்பாள். இந்த மாதிரி ஆளும் ஆளுக்குண்டான குணாதிசயங்களும் இரண்டு வர பிரித்து பார்த்து செயல்படும் பொழுது நம்மளுக்கு எந்த விதமான எதிர்வினைகளும் இருக்காது. நண்பராக இருந்துருப்பா, சில நேரங்கள் பார்த்துட்டோம்னா அவட்ட நம்மளை பற்றி எதிர்த்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆக யாட்டி எதையும் சொல்லும்பொழுது, ரகசியத்தை சொல்லும்போது ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து சொல்லிக்கிறது நல்லது. வீமான விஷயங்கள்லையோ யாராவது ஏதாவது ஒரு எதிர்த்து பண்ணும்போது அதில் முடிஞ்ச அளவுக்கு கலந்துக்காமல் இருக்கிறது நல்லது. சிம்மராசி என்பர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் பார்த்தவர்களுக்கு நன்மையான பயன்கள் உண்டு. வேலை வாய்ப்பு சட்டுன்னு மாற்றுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்கள் நன்மையான விஷயங்களும் உண்டு, எதிர்மறையான விஷயங்களும் உண்டு. இரண்டையும் பேலன்ஸ் பண்ண மைண்ட் இருந்துன்னா சக்ஸஸ்ஃபுல் நிறையா இருக்கும். சிம்மராசி என்பர்களுக்கு தெய்வாதீனம், தெய்வ வழிபாடு அமோகமான பலன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. Thank you.